ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்முக சுந்தரம். இப்போ புது சிலபஸ் வந்தாச்சு, நம்மளுக்கு புது புக்கும் வந்தாச்சு. இப்போ பரவலாக பேசப்படக்கூடிய ஒரே விஷயம் வந்து கியூஆர் கோடு. இப்போ புக்கில் வந்து கியூஆர் கோடு வந்து இப்போ இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அந்த கியூஆர் கோடு மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், வீடியோஸ், அந்த பாடம் சம்மந்தப்பட்ட வீடியோஸு, அந்த பாடம் சம்மந்தப்பட்ட வெப் லிங்க்கு, ஆப்ஸ் பற்றி அது கொடுத்துருக்காங்க. அதுக்கான போர்ட்டல் தான் திக்ஷான்னு சொல்லிட்டு இப்போ பரபரப்பாக நம்ம எல்லோரும் பேசியிருக்கோம். இப்போ திக்ஷா பற்றி இப்போ பல விஷயங்கள் இப்போ வெளிவந்துனே இருக்குது. திக்ஷா என்பது ஒரு நேஷ்னல் டீச்சர் பிளாட்ஃபார்ம், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ஒரு வெப்சைட்டு. அந்த ஆப்பை பற்றி தான் இப்போ நம்ம பரவலாக பேசியிருக்கோம். இப்போ நான் அதை பற்றி பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு திக்ஷா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். திக்ஷா டைப் பண்ண ஃபஸ்ட்டு வர்றது வந்து நம்மளுக்கு திக்ஷா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு வெப்சைட் தான் திக்ஷா. யாருக்காக க்ரியேட் பண்ணுறதுன்னா, நேஷ்னல் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ்க்காக க்ரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு வெப்சைட். இதில் வந்து டீச்சர்ஸுக்கு டீச்சிங் பண்ணுறதுக்கு தேவையான வீடியோஸு, என்னென்ன ஐடியாஸ் சொல்லிட்டு எல்லாருமே அப்லோட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்லோட் பண்ணலாம். அப்போ எல்லோரும் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்காங்க. இப்போ அதை ஆப்பும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த காசு எதுக்குன்னா, அபோ திக்ஷா, திக்ஷா பற்றி கொடுத்துருப்பாங்க. திக்ஷா இஸ் MHRD, நேஷ்னல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டீச்சர், விச் ஆஃபர்ஸ் ரிசோர்ஸஸ் ஃபார் டீச்சிங், லேர்னிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். திக்ஷா ப்ரொவைட்ஸ் ஓப்பன் மாடுலர் அண்ட் ஸ்கேலபிள் டெக்னாலஜி. த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் கேன் சீம்லெஸ்லி இன்டர்கேட் வித் த ரெஸ்பெக்டிவ் டீச்சர் சென்ட்ரிக் இன்டிவிட்டிஸ். அப்போ டீச்சரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, டீச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறது, டெக்னாலஜியாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திக்ஷா கவர்மெண்ட். இப்போ இதுக்கான ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக எப்படி நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு திக்ஷா திக்ஷா ஆப் என்ன பண்ணிக்கிறீங்க, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணிட்டு இது கிடையாது. திக்ஷா, நேஷ்னல் டீச்சர் பிளாட்ஃபார்ம் ஃபார் இந்தியா, ஒன்று அன்ரிலீஸ்ட். ஒன்று வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க. ஒன்று அப்டேட்லாம் பல விஷயம் இருக்குது, அதுக்குமே நம்ம வந்து லைட்டாக பார்த்துக்கலாம். அது இதை ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். திக்ஷா, இதான் நம்ம திக்ஷாவுடைய லோகோ. இதில் வந்து நம்ம யூசர் நேம் லாகின் கேட்கும். இப்போ யாருக்கும் அந்த யூசர் நேம் லாகின் கொடுக்கல, இனிமேட்டு கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம், கெஸ்ட்டாக நம்ம உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நம்ம இதில் வந்து லெசன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லா ஸ்டேட்டில் லெசன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேலே வந்து லைப்ரரி அல்லது கியூஆர் கோட் ஸ்கேன் இருக்கும், சர்ச் இருக்கும், லாஸ்ட்டாக பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு என்னென்ன தேவை. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது போர்டு, எந்த போர்டு நம்மளுக்கு தேவை. சப்போஸ் எனக்கு சிபிஎஸ்சி வேணும், என்சிஆர்டி வேணும், ஸ்டேட் தமிழ்நாடு வேணும், அப்போ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஐசிஎஸ்சி இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அது செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரேட், எனக்கு எந்த கிரேடெலாம் வேணும், எந்த கிளாஸ்லேருந்து வேணும். சப்போஸ் எனக்கு 1 to 8 வரைக்கும் வேணும்னா நான் 1 to 8 வரைக்கும் நான் கிளிக் பண்ணிப்பேன். சப்போஸ் 9th, 10th வேணும்னா 9th, 10th கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் செலக்ட். அப்புறம் சப்ஜெக்ட், எனக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும், எனக்கு வந்து இங்கிலீஷு, இவிஎஸ்ஸு, ஜியாகிரஃபி, ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, தமிழ், சோஷியல் சயின்ஸு, தமிழ், எல்லாம் கிளியர் பண்ணி செலக்ட். அதுக்கப்புறம் மீடியம், எந்த மீடியம் வேணும், எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் செலக்ட். அப்போ ரிசோர்ஸ் டைப், எந்த ரிசோர்ஸ் டைப் வேணும், கலெக்ஷனாக, லெசன் பிளானா, ஸ்டோரியா, ஒர்க் ஷீட்டா, அப்போ நம்ம எல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே கிளிக் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். செலக்ட் கொடுத்துட்டு அப்ளை. இப்போ நம்ம வந்து இதில் இருக்க லெசன்ஸ், பாப்புலர் புக்ஸ், இதுதான் பாப்புலர் லெசன்ஸ், பாப்புலர் ஒர்க் ஷீட்டு, இதெல்லாம் நம்ம வியூ ஆல் கொடுத்தா அதை பற்றியான எல்லா விஷயமும் கிடைக்கும். இது வந்து லாகின் சைன்இன் பண்ணுறதுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து
இப்போ புதுசாக வந்த புக்கில் க்யூஆர் கோடு எப்படி ஸ்கேன் பண்ணுறது என்ன வரும். இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த க்யூஆர் கோட் ஸ்கேனர் இருக்குது, இதை கிளிக் பண்ணினாலே ஒரு ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். அதை போய்ட்டு உங்கள் புக்கில் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்கேன் பண்ணும். இங்கே ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு இந்த டாபிக் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், இது வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இதை வியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வீடியோ ப்ளே ஆகும். அப்போ அந்த க்யூஆர் கோடுக்கு என்ன வீடியோ கொடுத்துருந்தோம் அது ப்ளே ஆகும். இதான் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பசங்களுக்கும் யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்க போகிறோம். சரி, ஓகே, இதை நம்ம வீடியோ பார்த்துட்டோம். நம்ம இதை மொத்தம் ஷேர் பண்ணணும். அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேரிங். அப்போ ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிட்டால் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவை. இன்டர்நெட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் தேவை, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் இன்டர்நெட் தேவை கிடையாது. அப்போ இதை ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ இதேமாரி உங்களுக்கு உங்கள் புக்கில் இருக்க, உங்கள் சப்ஜெக்ட் வைஸ் புக்கில் இருக்க க்யூஆர் கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் நீங்கள் எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து திக்ஷா ஆப்போடைய இப்போதைக்கான சொல்யூஷன். இப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நெக்ஸ்ட் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு அதிக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லா க்யூஆர் கோடையும் என்ன பண்ணுறோம், புக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு டீச் பண்ணலாம். இதுதான் டிக்ஷா ஆப்போடைய சின்ன சின்ன விஷயங்கள். இல்லை வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிருக்கும். நம்ம இப்போ நான் வந்து எப்பவுமே டவுன்லோட் பண்ண எல்லாமே இங்கே இருக்கும். நான் இப்போ நெட் இல்லாமல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ நான் இப்போ அறிவியல் டவுன்லோட் பண்ணிட்டு எதுவுமே ஆப்போசிட் ஒர்க் ஷீட் இருக்குது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி நம்ம எந்த இது தேவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வேணும் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் திக்ஷா ஆப்போடைய கான்செப்ட். இதை வந்து நான் எனக்கு என்னென்ன ப்ரொஃபைல் அதை பற்றி இருக்குது, இது சைன்இன் நம்மளுக்கு இன்னும் சைன்இன் வரல, இது கிளிக் பண்ண செட்டிங்ஸ், எந்த லாங்குவேஜ் என்ன வேணும் அதை பற்றிய விஷயங்கள் தான். இதுக்கப்புறம் நம்ம ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.